வணக்கம், வெல்கம் டு திருநெல்வேலி சைவ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பித்தத்தை தணித்து பசியை தூண்டக்கூடிய இஞ்சி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 50 கிராம் இஞ்சியை வந்து இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து வரக்கொத்தமல்லி, அதாவது வெதை கொத்தமல்லி. அப்புறம் வந்து ஒரு 10 to 15 மிளகு, குறுமிளகு. அப்புறம் சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இதில் வந்து மொத்தமாக நான் வந்து 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் போல் உருண்டை வெல்லத்தை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த இஞ்சி வடிகட்டி இருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுக்கலாம். போட்டு அடுப்பை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி இதை வந்து அடுப்பில் வைக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 லிட்டர் பாலை வந்து இதில் வந்து சேர்க்கணும். நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பால் சேர்க்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பால் ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த பால் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வயிறு உப்புசமாக இருந்தாலும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு பசி எடுக்காமல் இருந்தாலும், இல்லைன்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு மாதிரி வாயெலாம் கசப்பாக இருக்கும், சில பேருக்கு நெஞ்சரிச்சல் இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து இது நல்ல ஒரு ரெமிடி. நீங்கள் வந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 நாள் இதை குடிச்சிங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க இதை குடிக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு 3 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.